இதில் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ அதுக்கு மிளகாய் போடுறோம். முருங்கைக்கீரை பொரிகளுக்கு அரிசி வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து வெங்காயம் கொஞ்சம் வச்சு வச்சுருக்குறோம். அப்புறம் முருங்கைக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை. இப்போ வந்து வெங்காயத்தை போடப்போ இல்லை. தூளுக்கு போடணும், கீரையில் கல் போட்டு அப்படியே நிற்கும். அதனால வந்து தூளுக்கு கொஞ்சமாக போடணும். கீரை கொஞ்சமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தூளுக்கு போடணும். ஸ்டோவ் பண்ணி அதில் கீரை போடும். முருங்கைக்கீரையில் மட்டும் பழுத்தக்கீரை சாப்பிடக்கூடாது. பழுத்தக்கீரை சாப்பிட்டா வயிறு வலிக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து போடணும். பழுத்தக்கீரை இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போடணும். அது முன்னாடி இருக்க காம்போடையே போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து சத்து நிறையா இருக்கும் அந்த காம்பில். அதனால் காம்பு சுத்தமாக எடுத்துகிட்டு செய்யறதுனால சீக்கிரம் வரைஞ்சிடுச்சு. இது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளையிற கீரை, செடி முருங்கையிலேருந்து வர்றது. அது அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. கீரை நல்லா சாஃப்டாக இருக்கும், கஷ்டாகவும் என்ன செய்யுது, நல்லா எண்ணிக்கை இந்த கீரை. அதனால் இதான் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்க்கிறோம். ஒன்பது தேங்காய் அரைச்சு அதை போடுறோம். பொறுத்து வச்சு அரிசியை வறுத்து வறுத்து வறுத்த அரிசியை தூள் பண்ணி வச்சுப்போம். இதே இதில் சேர்க்குறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கீரை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதே தான் நம்ம இதெல்லாம் போடுறோம். நல்லா ருசியாக இருக்கும் கீரை பொரியல். ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி வதக்குறோம். வதக்குனா இதெல்லாம் கீரையோடு சேர்ந்துடும். எல்லாம் நல்ல வாசனை வருது. கம கமண்ட்டு அந்த பொரி அரிசியோட வாசனையும் தேங்காய் பூ வாசனையும் முருங்கக்கீரை வாசனையும் சூப்பராக வருது. இப்போ வந்து நம்ம கீரை பொரியலை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு பவுலில் பரிமாறலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் நீக்கிறேன். நீட்டு கீரைய பரிமாறு பவுல்ல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த பொரி அரிசி தேங்காய் பூ வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சரியாக வெங்காயம் போடணும். அப்போ தான் கீரைக்கு நல்லாயிருக்கும். முருங்கீரை இது மாதிரி பச்சையாகவே செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.